الحمد لله الحمد لله الذي ليس كمثله شيء وهو السميع البصير المتعالي عن الشريك والصبيح والبديل والنذير عما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اعدلوا هو أقرب للتقوى கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, முஃமினீன்களே, தினமொரு சிந்தனை என்பதின் வழியாக வரலாற்று சிறப்பு மிக்க குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட வரலாற்று சான்றுகளையும் நிகழ்வுகளையும் படிப்பினைக்குரிய சம்பவங்களையும் தொடர்படியாக தினமும் ஒரு சிந்தனை என்பதின் வழியாக பார்த்தும் கேட்டும் சிந்தித்தும் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் நாங்கள் அந்த சிந்தனையை சிந்தித்து அதை ஏற்று நடப்போம் என்ற நல்ல துவாவோடும் தௌஃபீக்கோடும் நல்ல நீயத்தோடும் கேட்டும் பயன்பட்டும் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இப்படியும் ஒரு நியதியா, நீதிக்கு மதீனா வகுத்த நியதி, மதீனத்து மண் கொடுத்த நியதி, பெருமானார் ரவுலா இருக்கும் மதீனா மண்ணினுடைய நியதி என்றதொரு அடிப்படையில் நாம் ஒரு வரலாற்று நிகழ்வை பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லடியார்களே, நபிகளாருடைய ஒரு ஹலீஃபா நடந்து செல்கிறார். பார்த்தால் மஸ்ஜிது நபவி பள்ளிக்கு அருகாமையில் ஒட்டிய ஒரு வீடு. சென்ற ஹலீஃபா பள்ளியின் உள் நுழைய முற்படுகிறார் ஆனால் பின் வருகிறார், நுழைய முற்படுகிறார் ஆனால் பின் வருகிறார், நுழைகிறார் வருகிறார். அவருடைய பார்வை அந்த வீட்டின் பக்கமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த பார்வையில் ஏதோ ஒன்று விளங்குகிறது. விசித்திரமான பல வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சிக்கு சொந்தக்காரர் இந்த ஹலீஃபா. பல துணிச்சல் மிக்க முடிவுகளை எடுப்பதில் மிகவும் துணிச்சல்காரர், திறமை மிக்க ஆட்சியாளர் இந்த ஹலீஃபா. நீதிக்கே பெயர் போன நீதி அரசர். இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமல்ல, உலக சாம்ராஜ்யம் மட்டுமல்ல, சர்வதேச சாம்ராஜ்யங்களையும் அரசியல் அரசுகளும் அரசியல்வாதிகளுக்கும் சின்ன சொற்பனமாக திகழும் ஒரு ஹலீஃபா. இந்த அளவிலேயே நீங்கள் யூகித்திருப்பீர்கள் இவர் யார் என்று. சரி, அந்த நிகழ்வுக்கு வருவோம். இப்ப அந்த ஹலீஃபா அந்த வீட்டை பார்க்கிறாரு. அந்த வீட்டில் மஸ்ஜிது நபவியை ஒட்டிய வீடு. அந்த வீட்டினுடைய கூரையுடைய முகடு, அந்த முகடிலே வரைவதற்குரிய மழை நீரை ஒரு தடுப்பு தாங்கி நிற்கிறது. அந்த தடுப்பில் வந்து சேரக்கூடிய தண்ணீர் மஸ்ஜிது நபவியில் விழுவதைப் போல அந்த தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அந்த வீடு ஒரு வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கூரையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அந்த தடுப்பின் வழியாக பாய வேண்டும். அந்த தடுப்பு நீண்டது ஒரு தடுப்பு. அந்த தடுப்பின் வழியாக அந்த தண்ணீர் பாய்ந்து அந்த தடுப்பின் வழியாக பாயும் தண்ணீர் மஸ்ஜிது நபவியிலே விழுவது மாதிரி ஒரு அமைப்பு அந்த வீட்டில் செய்யப்பட்டு அந்த மஸ்ஜிது நபவியிலே அந்த தண்ணீர் விழக்கூடிய அந்த முகத்தை இந்த பெருமானுடைய ஹலீஃபா காண்கிறார். துணிச்சலுக்கு பெயர் போனவர் இவர், நீதிக்கு இலக்கணம் வகுத்தவர் இவர். துணிச்சலான பல காரியங்களை சரியத்தின் அடிப்படையிலும் சரி, வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவங்களாக இருந்தாலும் சரி செய்வதில் இவருக்கு இணை இவரே என்பது மிகையாகாது. கண்ணியத்திற்குரிய அப்படி ஒரு செயல் என்ன செய்தார் என்று பார்ப்போம். வாருங்கள், போனார் அந்த ஹலீஃபா. உடனடியாக யாரையும் எதிர்பார்க்கவும் இல்லை. யாருடைய வீடு, அந்த வீடு யாருடையது, அந்த வீட்டில் வாழ்பவர்கள் யார், அதை வைத்தவர் யார், அதனுடைய அமைப்பு என்ன, இதையெல்லாம் சற்றும் யோசிக்காமல் அந்த தடுப்பை பிடுங்கி எறிந்தார் அந்த ஹலீஃபா. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வீட்டினுடைய அதிபர், அந்த வீட்டினுடைய முதலாளி நேரடியாக சென்று வழக்கு தொடுத்தார் நீதிமன்றத்தில். கண்ணியத்திற்குரியவர்களே, வாதி பிரதிவாதி யாருன்னு இங்க பார்க்கணும். அந்த முகத்தை இழுத்து போட்ட, அந்த தடுப்பை இழுத்து போட்ட அந்த ஹலீஃபாவிற்கு எதிராக நீதிமன்றத்தில் நீதிக்கான ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் அந்த வீட்டினுடைய உரிமையாளர். இப்பொழுது அந்த வாதி யார் என்று சொன்னால், ரைசுல் முஃபஸ்ஸிரீன், முஃபஸ்ஸிரீன்களின் தலையானவர், குர்ஆனில் விளக்க உரையில் இவருக்கு மிகை இவ
இவருக்கு நிகர், இவருக்கு சமம் இவரே என்பது சொல் என்று சொல்வது மிகையல்ல. அப்படி ஒரு ரைசுல் முஃபஸ்ஸிரீன் நீங்கள் யோசித்திருப்பீர்கள் யார் என்று. ரைசுல் முஃபஸ்ஸிரீன் அவர்களுடைய வீடு, அவர்தான் அங்கே வாதி. யார் அவர்? அவர்தான் இன்றைக்கு தஃப்ஸீர்களுடைய மணிமகுடம், தஃப்ஸீர்களுடைய மணிச்சுடர், தஃப்ஸீர்களுடைய சின்ன சொப்பனம், தஃப்ஸீர்களுடைய சிம்மாசனத்தின் முதன்மையானது என்பதெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் வடிக்கக்கூடிய ரைசுல் முஃபஸ்ஸிரீன் எழுதிய இப்னு கஸீர் அந்த தஃப்ஸீருடைய வரலாற்று சிறப்பு மிக்க பெருமானாருடைய மிக அறிவு சார்ந்த ஒரு தோழர் ரைசுல் முஃபஸ்ஸிரீன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பெயர் சூட்டிய அத்தகைய ஒரு மனிதர் போதகர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாதி. அந்த வீடு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு. இப்பொழுது அவர்தான் வாதி, வழக்கை தொடுத்தவர். வழக்கு தொடுக்கப்பட்டது யார் மீது? நாம் எல்லாம் அறிந்த ஒரு ஹலீஃபா. நீதிக்கான இலக்கணம் இவரே, நேர்மைக்கான இலக்கணம் இவரே. இவர் ஒரு பாதை வழியாக நடந்தால் ஷைத்தான் மறு பாதை வழியாக ஓடுவான் என்பதாக பெருமானார் சொன்ன அந்த ஹலீஃபா. நீதிக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க பல நிகழ்வுகளுக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உலகெங்கிலும் செல்வதற்கல்ல, இவருடைய அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இவருடைய ஆட்சியில் சென்ற இடமெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய இன்ப நாதங்களும் இனிய ஓசைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிற அவ்வளவு பெரிய தக்குவாவிற்கு சொந்தக்காரர், நீதிக்கான அரசர், நீதிக்கு ஒரு இலக்கணம், நேர்மைக்கு இவரே என்பதாக எல்லாம் சொல்லிக் கொள்கிற ஒரு ஹலீஃபா. நீங்கள் அநேகமாக யோகித்திருப்பீர்கள் இவர் யார் என்று. ஆம், இவர் அவரே. நீதிக்கோ இப்படி ஒரு ஹலீஃபா பெருமானார் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற இரண்டாம் ஹலீஃபா உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. எந்த ஹலீஃபாவுடைய பெயரை கேட்டால் பல சாம்ராஜ்யங்களுடைய அரசர்கள் அல்ல, சாம்ராஜ்யங்களுடைய பிரஜைகள் கூட நடுங்குவார்களோ, அப்படி ஒரு மாவீரர், வரலாற்று சிறப்பு மிக்க பெருமானார் வகுத்து தந்த இரண்டாவது ஹலீஃபா. இவர் பிரதிவாதி, வழக்கு இவர் மேலதான் தொடுக்கப்பட்டிருக்கு. தொடுத்தவரும் சாதாரண நபர் அல்ல, தொடுக்கப்பட்டவரும் சாதாரண நபர் அல்ல. தொடுத்தவர் ரைசுல் முஃபஸ்ஸிரீன் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. தொடுக்கப்பட்டது உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஹலீஃபா, அன்றைய அரபுலகத்தினுடைய ஜனாதிபதி. சரி, இங்கே நீதிபதி யார் என்று பார்ப்போம். நீதிபதி யார் என்று பார்த்தால் அவர் பெருமானார் வகுத்து கொடுத்த பாதி, பெருமானார் சொன்ன அந்த பாதி, பெருமானார் என்னுடைய உம்மத்துடைய தீர்ப்பு வழங்குவதற்கு தகுதியானவர் என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு பாதி காபிரதியுள்ளாஹு அவர்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, உபயபின் காபிரதி உள்ளாஹு அவர்கள், அவர்கள் தீர்ப்பு எழுதுவதற்காக அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது வாதியான இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வீடு, வீட்டினுடைய முகட்டில் இப்படி ஒரு தடுப்பு, இந்த தடுப்பை எந்தவித நோக்கமும் இல்லாமல் ஹலீஃபா குடுங்கி எறிந்துவிட்டார் என்பதாக சொல்லிக்கொள்ள பிரதிவாதியுடைய வாதம் இவர் சில சம்பவங்களை எடுத்து சொல்கிறார். சரி, தீர்ப்பு அவர் என்ன எழுதினார் என்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் தீர்ப்பு எழுதுகிற வரைக்கும் நம்ம சில செய்திகளை இங்கே பார்ப்போம். உபயபின் காவிரதி எல்லாம் ஒன்று தீர்ப்பு எழுதி முடிக்கிட்டோம். அவர் தீர்ப்பு எழுதிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு சில சம்பவங்களை, ஒரு சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, வீடு என்பது அது தனிப்பட்ட ஒரு சொத்து. அது தனிப்பட்ட ஒரு சொத்தில், தனிப்பட்ட ஒரு நபருடைய வீட்டில் இருந்து பொது சொத்து என்று சொல்லக்கூடிய, அதுவும் பாரம்பரியம் மிக்க பெருமானாருடைய அந்த மஸ்ஜித் நபவியிலே அந்த தண்ணீர் வந்து விழுவது என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு வீடிலிருந்து தண்ணீர் வருவது, மழைக்காலத்தில் குறிப்பாக மஸ்ஜித் நபிவிற்குள்ளே அந்த தண்ணீர் விழுவது என்பது
அது சரியான விஷயம் அல்ல என்பதனால் தான் அது பிடுங்கி எறியப்பட்டது. செய்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ வாங்க மறுபடியும் நிகழ்ச்சிக்கு போவோம். காபர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தீர்ப்பு சொன்னாங்க? தீர்ப்பு அநேகமா அவர் எழுதி முடிச்சிருப்பாரு. இப்ப தீர்ப்பு என்னன்னு பார்ப்போம். காபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நேரடியாக இருவரும் அந்த நிகழ்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், அது மாதிரி ருக்குவில் இருக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் மீது ஏறி நின்று அந்த முகத்தில் அந்த தடுப்பை மீண்டும் பொருத்த வேண்டும். இதுதான் உபை இப்னு காத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழங்கிய தீர்ப்பு. சரி, ரெண்டு பேரும் நிகழ்ந்த இடத்துக்கு போறாங்க. போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ருக்குவிலே நிற்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஏறி அந்த தடுப்பை மீண்டும் எப்படி இருந்ததோ அப்படியே புகட்டி அப்படியே பொருத்தி புகட்டி விட்டார்கள். பின்பு அது அந்த முகட்டு முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே புகுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது கீழே இறங்கியவுடன் நிகழ்வது என்னவா இருக்கும் என்பதாக நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கும் தெரியும். என்ன நிகழ்ந்தது தெரியுமா? அதை வைத்தது யார் என்பதாக தெரியுமா? ஏன் இப்படி ஒரு தீர்ப்பு ஹலீஃபாவிற்கு வழங்கப்பட்டது என்பது தெரியுமா? நீதிக்கே ஒரு இலக்கணம் வகுத்த உமர் மீது இப்படி ஒரு தீர்ப்பு ஏன் வழங்கப்பட்டது தெரியுமா? இறங்கிய பிறகு அவர் சொன்ன வார்த்தை ஒரு புறம் இருக்கட்டுமா, அவர் ரைசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்றத அவங்க கீழே இறங்கி சொல்ற வரைக்கும் நம்ம இன்னொரு செய்தியை இங்க பார்க்கணும். அவங்க கீழே இறங்கி சொல்ற வரைக்கும் ஒரு ரெண்டொரு வார்த்தைகள் நான் சொல்லியாக வேண்டும். வினயத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நீதிபதிகள் மட்டுமல்ல, நீதிகளுடைய கைகளும் ஆட்சியாளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் எதிராக கட்டப்பட்டு மிகவும் இறுகிய கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய அப்படி ஒரு காலகட்டம், அரசாங்கத்திற்கு எதிராகவோ அரசியல்வாதிகளுக்கு எதிராகவோ அரசர்களுக்கு எதிராகவோ ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராகவோ ஒரு தீர்ப்பு வருவது என்பது நடக்காத ஒன்று. அப்படி வந்தாலும் அது மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்படும். வழங்கிய நீதிபதி தண்ணியில்லா காட்டுக்கு மாட்டப்பட்டுருவார். சரி, இப்போ மறுபடியும் நிகழ்ச்சிக்கு போவாங்க. கீழே இறங்கிட்டாரு ரைசுல் முஃபஸ்ஸிரீன் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன சொல்லி இருப்பாங்க நினைக்கிறீங்க? கண்ணியத்திற்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நீங்கள் செய்தது சரிதான், தனிப்பட்ட ஒரு வீட்டில் இருந்து மழைத்த நீர் பொதுவிடமான மஸ்ஜித் நபியில் விழுவது தவறுதான். ஆனால் நான் ஏன் நீதிமன்றத்திற்கு சென்றேன் தெரியுமா? அந்த தடுப்பை வைத்தவர்கள் சர்தாரி ஆலம் ஆகாய தோஜஹான், இந்த உண்மத்தை சீர்படுத்த நெறிப்படுத்த சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்ல வந்த நீதி தூதர் அன்பு தாயகர் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரைசுல் முஃபஸ்ஸிரீன் அவர்கள் அதை வைத்தவர் பெருமானார். அந்த பெருமானார் வைத்த அந்த தடுப்பு இல்லாமல் என்னுடைய வீட்டை பார்ப்பதற்கு என்னால் இயலவில்லை. அதனால் தான் ஹலீஃபா என்று கூட பார்க்காமல் உங்கள் மீது நான் வழக்கு தொடுத்தேன். இதோ உமரே, பெருமானார் வைத்த அதே தடுப்பை அதே இடத்தில் மீண்டும் நான் பொருத்திவிட்டேன். இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. பெருமானர் என்னுடைய வீட்டை எப்படி எனக்கு அமைத்துக் கொடுத்தார்களோ அதே போன்று இப்பையும் இப்பொழுதும் நான் காண்கிறேன். இதோ இந்த முகத்துடன் சேர்த்து இந்த வீட்டும் மஸ்ஜித் நபிவிற்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு நகர்ந்தார் ரைசுல் முஃபஸ்ஸிரீன் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கும் அந்த அடையாளம் இருக்கிறது. பாபு சலாம் வழியாக நீங்கள் நுழைந்தால் இடது பக்கமாக அது போட்டப்பட்டிருக்கும். இடது பக்கமாக பாபு சலாமிற்கு இடது பக்கமாக ஒரு ஒரு வட்டம் வரையப்பட்டிருக்கும். ஒரு அதே அந்த வட்டம் அந்த வட்டத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்த அந்த முகடு, இந்த முகட்டில் இருந்து அந்த தடுப்பு வந்த வழி. இன்றைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க அந்த இடம் பாபு சலாம் வழியாக நுழைந்தால் இடது பக்கத்தில் நாம் எல்லாம் காணுகிற வகையில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. மதினாவில் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு அடியும் பல வரலாற்று சான்றுகளை நமக்கு எடுத்து கூறக்கூடியதாக இருக்கிறது.
கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியவர் பெருமானார் விட்டு சென்ற காதி உபை இப்னு காஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுல நமக்கு படிப்பினைக்கு ஒரு சம்பவம், ஒரு சிந்தனை என்னண்டா, ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆட்சியில் ஒரு அமர்ந்திருப்பவர்கள் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, நியதி பெருமானார் விட்டு சென்றது பெருமானாருடைய அசைவுகள் மாத்திரமல்ல, பெருமானாருடைய நகரங்கள் மாத்திரமல்ல, பெருமானாருடைய அடிச்சுவடுகள் மாத்திரமல்ல, பெருமானார் கை வைத்த இலைகள் மாத்திரமல்ல, பெருமானார் கையசைத்த அமைத்த பாவனைகள் கூட மாற்றப்படக்கூடாது, மாற்றத்திற்கு உள்ளாகுவதை அனுமதிப்பதல்ல, அதை சிறிது நேரம் மாற்றி அமைப்பதற்கு கூட தயாராக இல்லை அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அது யாராக இருந்தாலும் சரி என்பதாக அன்றைய மதினத்து மண்ணில் நீதியும் நிலைநிறுத்தப்பட்டது. பெருமானாருடைய கை பட்ட அந்த இடம் எப்படி பெருமானார் விட்டு சென்றார்களோ அப்படி இருக்க வேண்டும் என்பதாக அந்த சஹாபாக்கள் முனைப்புடன் இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அந்த நீதி, அந்த நீதி இலக்கணத்தை நம்முடைய சமுதாயம், நம்முடைய ஷரியத் நமக்கு காட்டி தந்த அந்த நீதியை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு உம்மத்தாகவும் பெருமானார் விட்டு சென்ற அந்த சுன்னத்துக்களை அடியடியாக சுவடு சுவடாக அப்பழுக்கற்ற அந்த பெருமானாருடைய சுன்னத்துக்களை பின்பற்றக்கூடிய நல்லது ஒரு நசீபை அல்லாஹ் நமக்கும் முழு சமுதாயத்திற்கும் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.